Hi friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchen ல பார்க்க போறது டேஸ்டியான ஸ்டஃப்டு chocolate pan crepe recipe தான் பார்க்க போறோம். இத ஜீப்ரா கிரீப் ஆர் ஸ்ட்ரைப்டு பேன் கேக் கூட சொல்லலாம். இது ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நான் இந்த வீடியோல ரெண்டு மெத்தட்ல நாலு ஃபோல்டிங் டெக்னிக்ஸோட பேன் கிரீப்ஸ் செஞ்சு காட்ட போறேன். இது டிஃப்ரெண்டா அண்ட் இதோட லுக்ஸ் வந்து அப்படேசிங்கா இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். குழந்தைங்க இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஈஸியான சாக்லேட் கிரீப் ரெசிபி எப்படி செய்யறோம்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல்ங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணுவீங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஒரு மிக்சிங் பவுல்ல மூணு எக் எடுத்துக்கிறேன். இப்ப இதுல ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எக் ஸ்மெல் வந்து தெரியாம இருக்கிறதுக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றோம். இதுக்கு அடுத்து சுகர் வந்து 75 கிராம், அதாவது ஹாஃப் கப்புக்கு கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இதுல நம்ம 500 ml வந்து மில்க் சேர்க்கணும். அதை வந்து ரெண்டா நம்ம டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் 250 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்து கார்ன்ஃப்ளார் 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட 200 கிராம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டிகள் வந்து இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதாவது 250 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 30 கிராம், அதாவது 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சல்லடை எடுத்து இந்த மாதிரி நான் இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்டிகள்லாம் தனியா வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு ஸ்மூத்தான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் பேன் கிரீப்காக இந்த பேட்டர்ல இருந்து 2 கரண்டி பேட்டரை தனியா ஒரு பவுல்ல செப்பரேட்டா எடுத்துக்கிறேன். இப்ப இதுல கொக்கோ பவுடர் 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப இதுல மறுபடியும் 1 கரண்டி பேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கட்டி இல்லாம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கட்டி இருந்ததுன்னா மறுபடியும் நீங்க சலிச்சு எடுத்துக்கங்க. நானும் இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கட்டி இருக்குன்னு பாருங்க. அதனால தான் நம்ம ட்ரைன் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிப்ஸ், சப்போஸ் நீங்க சாக்லேட் பேட்டர் ரெடி பண்றது ரொம்பவே லிக்யூடா இருந்ததுன்னா, சர்க்கிளா போர் பண்ண வரலைன்னா, அதுல 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா திக் பேட்டரா நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா போர் பண்ணிக்கலாம். இப்ப யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இதோட கேப்ல வந்து இந்த சைஸ்க்கு சின்ன ஹோலா போட்டு எடுத்துக்கணும். சின்ன ஹோலா தான் நம்ம போடணும். இப்ப வாட்டர் பாட்டிலுக்குள்ள நம்ம சாக்லேட் பேட்டரை நான் இதுல போர் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபன்னல் யூஸ் பண்ணி கூட இதுல போர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பேட்டர் நம்ம தனியா வச்சிடலாம். நம்ம ஸ்டஃப்டு பேன் கிரீப் செய்யறதுனால அதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1/4 கப்பு ஜாகரி சேர்த்துறேன். இதுல 2 டீஸ்பூன் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜாகரி வந்து நல்லா இலகி வரும். கம்பி பதம்லாம் தேவையில்லை, இந்த அளவு கரைஞ்சா போதுமானது. இப்போ இதில் 1 கப் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை, ஆறுனதும் இது கெட்டியாகிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அமர்த்திட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பேன் கிரீப்ஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை லோ ஃப்ளேமில் வச்சு 1 டீஸ்பூன் பட்டரை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1.5 கரண்டி பேட்டரை நான் வந்து இந்த மாதிரி போர் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பேனை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு அப்பர் சர்ஃபேஸ் குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் பாட்டிலில் போர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட் பேட்டர், அதை வந்து நான் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். சர்க்கிளாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ இதை 1 மினிட் குக் பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுறணும். பேன் கிரீப் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால திருப்புறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த மாதிரி தோசை கரண்டி அண்டு பேட்டுலா வச்சு உள்ளே கொடுத்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேன் கிரீப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஈவனாக குக் ஆயிருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டஃப்டு பேன் கிரீப் செய்கிறதுனால நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்த ஸ்டஃபிங்கை
இதில் கொஞ்சம் இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபேட்டுலா யூஸ் பண்ணி இதை இப்படி மடக்கி விட்டு அண்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணணும். நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இப்போ இதை தனியாக நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். செகண்ட் மெத்தடாக பேன் க்ரீப் பண்ணிடலாம். அதுக்கு அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் பட்டர் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம பாட்டிலில் உள்ள சாக்லேட் பேட்டரை சர்க்கிளாக நம்ம போர் பண்ணிக்கணும். பேன் ஃபுல்லாக நான் போர் பண்ணிக்கிறேன். இப்போ இது 30 seconds குக் ஆனதும் இதுக்கு மேலே ஒயிட் பேட்டர் இருந்தது இல்லை, அதை இந்த மாதிரி 1.5 கரண்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக இப்படி சுற்றி விடுங்க. இப்போ ஒன் சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அதே மாதிரியே ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு இதுலேயும் நம்ம ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிடுறேன். இதையும் நம்ம மொதல் க்ரீப் ரோல் பண்ண மாதிரியே ரோல் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெண்டாவது க்ரீப்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மீதம் இருந்த எல்லா பேட்டர்லேயுமே நான் பேன் க்ரீப் ரெடி பண்ணிட்டேன். 8 to 10 பேன் க்ரீப்ஸ் வரைக்கும் கிடச்சிது. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பேன் க்ரீப்பை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதோட பேக் சைடை திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு ஸ்டஃபிங் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் சுகரை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தூவி விடுங்க. இப்போ இதோட சைட்ஸ் ரெண்டையுமே மடக்கிக்கணும். வீடியோ பாருங்கள். இதோட ஆப்போசிட் எட்ஜஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது இதே மாதிரி ஒரு க்ரீப்பை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை திருப்பி விட்டுட்டு இதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் சைட்ஸ் ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரோல் பண்ணணும். அடுத்தது இன்னொரு க்ரீப் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 different டைப்ஸாக, அதாவது ஒன்று சுகர் போட்டது, இன்னொன்று வந்து ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணது, இது வந்து மறுபடியும் ஸ்டஃபிங் பண்ணி இந்த மாதிரி லென்த்தியாக ரோல் பண்ணது, அண்ட் எகெயின் ட்ரையாங்கிளாக நம்ம ஃபோல்ட் பண்ணது. இந்த மாதிரி 4 ஷேப்ஸாக நம்ம வந்து பேன் க்ரீப்பை ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேன் க்ரீப்பை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் பேன் க்ரீப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.